பல்லனையா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு வாட்ஸ் ராங் வித் யூ மேன் ஏய் நிஜமா சொல்றா அதுக்கு என்ன இப்போ பல்லனை லவ் பண்றேன்னு சொல்றேன் அவ மேல பாவப்பட்டு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட ஓகே இப்போ திடீர்னு ஏய் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா உட்கார்ந்து தடவின் இருக்க நான் என் வேலைய பாக்குறேன் விடு சரி ஃப்ரெண்ட் எல்லாம் ஓகே ஆனா லவ் எல்லாம் வேண்டாம் அத சொல்றதுக்கு நீ யாரு எனக்கு அவன தான் பிடிச்சிருக்கு நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னது ஒருத்தனே லவ் பண்ணி அவனே கல்யாணம் பண்ணிக்க போறியா தட்ஸ் டு பேட் யா கல்யாணம் எல்லாம் ஓகே ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படிடா டேய் சும்மா உன்னை மட்டும் சொல்றேன் அவனுக்கு வேணா அது ஃபர்ஸ்ட் நைட் இருக்கலாம் ஆனா உனக்கு லாஸ்ட் நைட் கரெக்ட் அவ ஆளு அவ மூஞ்சியோ அவ पर्सனாலிட்டியோ அவ கண்ணாடியோ சைக்கிள் பல்ல விட்டு பல்ல உடைச்சிடுவேன் சும்மா பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது வாழ்நாள் பூரா நம்மள அழகா பாத்துக்கறவன தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவ என்ன நல்லா பாத்துப்பானு நான் நம்புறேன் சோ நீங்க எல்லாம் உங்க வேலைய பாருங்க ஏய் விடுங்கயா அவள நம்ம சொன்னலாம் கேட்க மாட்டான் திவ்யா நாளைக்கு எத்தனை மணிக்கு ஒரு ரிசெப்ஷனுக்கு வரணும் நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாரும் அவங்க அவங்க ஆளை கூட்டிட்டு வந்துடுங்க நீயும் உன் பல்லனை கூட்டிட்டு வந்துடு என்னடா வாளே அதோ மை பேபி கம் ஆன் ஜோ 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 வேணா வேணா குழந்தை அழுவுது இல்ல பால கூட பால அதான் அப்படி நானே மூதேவி இந்த போய் ஓகே ஓகே ஆமா எல்லாரும் வந்தாச்சுல வாங்க எல்லாம் உள்ள போலாம் ஏய் பல்ல வரலடா அவனுக்கு தான் வெயிட்டிங் இதுக்கு தான் வேலை வெட்டி இல்லாதவனா பாத்து லவ் பண்ணவங்கது ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்துட்டான் இப்போ என்ன உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்கான் என்னது பல்ல இன்னும் வரலையா நானே இங்க வந்துட்டேன் என்னோட லேட்ட வரதுக்கு என்ன பெரியளா ஏய் நீங்களும் அவ்வளவு ஸ்டைலா இருக்கீங்க என் பாய்ஃப்ரெண்ட் உங்க ரேஞ்சுக்கு வரவேனமா அதுக்காக நான் அவனுக்கு கோட் சூட் டை எல்லாம் வாங்கி கொடுத்துர்க்கேன் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவான் அதுக்கு அப்புறம் அவன் ஸ்டைல பத்தறீங்கல மிரர்ல போறீங்க நான் ஓவர் பில்ட் அப் பார்க்க நம்மளோட ஸ்டைல வந்துருவானோ வெயிட் பண்ணி பாப்போம் என்னையா வந்துருவா சொன்னா இவ்வளவு லேட் ஆகுது டேய் அங்க போறா சூப்பரா வருவான் சொன்னா சொங்கி மாதிரி வரான் ஹேய் கரெக்ட்டா கரெக்ட்டா மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணே கேளே வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் சரி சப்பட கொஞ்சம் லேட் ஆயிச்சு ஒரு சது புடிங்க இந்த போறா ஒரே ஒரு நிமிஷம் இப்ப ரெடியா ஏய் என்னடா இது இல்ல கொஞ்சம் லேட் ஆனதுனால Dress எல்லாம் ஒழுங்கா போட முடியல அதான் ஒரே கன்ஃபியூஷன் ஆமா அந்த பொக்கே ஏன் தள்ள வச்சு வந்த அதுவா பொக்கே வாங்கணும்னு கடைக்காரங்க கிட்ட எங்க வைக்கிறதுன்னு கேட்டேன் தூக்கி உன் தலமேல வச்சுக்கோன்னு சொன்னா அதான் தலமேல வச்சிட்டே வந்தேன் ஆமா உள்ள போறதெல்லாம் ஏன் வெள்ள போட்டுருக்க இல்லையே சட்டி உள்ள தான போட்டுருக்க சட்டி சொல்ல வேஸ்கோட்ட சொன்னே ஏய் வேஸ்கோட்ட உள்ள போட்டா எப்படி தெரியும் வெள்ள போட்டதா எல்லாருக்கும் தெரியும் பல்ல பாரு பல்ல ஏய் ஏன் பல்ல பத்தி பேசுறவன் என்ன சூப்பரா அது எவரிபடி சீயிங் வாட் இஸ் ஹி டுயிங் என்ன பண்ற நீ இன் பண்றேன் உன்னு தேவல பேசாம கொஞ்சம் கிளம்பு அப்ப ரிசெப்ஷன் கலம்ப சொல்றல கலம்ப சாரி சப்னா லேட் ஆயிடுச்சு இப்போ நீ போ போறியா இல்லையா போ ஏய் அத போ சொல்றங்கள இங்க என்ன அசிங்க படுத்துற போட போறோம்ல ரொம்ப பேசுற பெரிய பருப்பு ஏய் என்னாச்சு நான் வரல அட அவன் கிட்ட கர அவன் போய்ட்டா வா நம்ம போலாம் நான் வரல நீ வரலனா நாங்க யாரும் போல சரி யாரும் போகாதீங்க இங்க இருங்க அப்ப குழந்தை நீயே பாத்துக்கோ ஓகே நீ வாமா என் மடியில உட்காரு நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வேற வேலை இல்ல இப்படி தான் கிறுக்குதனமா அவன் ஏதா செய்வான் நினைச்சான் சாரி சரி வாங்க நம்ம எல்லாம் போலாம் மின்னல் வேகத்துல ஒரு கார் வருது யாரா அவன் சாரி கைஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வா சுப்னா போலாம் என்ன எல்லாம் பாக்குறீங்க ஒன்னும் புரியலையா
நான் தான் பல்ல. உன்னை முதல் தடவை கோயில தான் பார்த்தேன். உன்னை பார்த்து உன்ன லவ் பண்ண உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேன். வரும்போது பல்லனா வந்தேன். அந்த பல்லனை நீ லவ் பண்ணனாதான் அந்த லவ் உண்மையான லவ்ங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். அதனால தான் பல்லன்னா நடித்தேன். இன்னுமே அந்த பேசம் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் கழிச்சிட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யல. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் உன் சின்ன பையங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணாதரா. நீ இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துக்கே ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, திடீர்னு இப்படி முன்னாடி வந்து இப்படி வந்து பேசினா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண வேணாம், என் கூடவா, பிரச்சனையே இல்லை. ஹே, ஹலோ, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஹாய். என்ன இருந்தாலும் எனக்கு ஒன்ன விட பல்லனை தான் பிடிக்கும். அப்படியா? ஒரு நிமிஷம், இப்போ ஓகேவா? அவரை விட நான் ஸ்மார்ட்டா இருக்கல்ல. ரிசப்ஷன் கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சிலேயே துப்பிடுவேன். ஓகே, போட்டோ போட்டோ போட்டோ. வலதுகால வச்சு வாமா, வாமா, வா வா. இது சுச்சி. ஹாய் சுச்சி. ஹலோ. இது அங்கிள். ஹலோ அங்கிள். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஐயோ, அதெல்லாம் நம்பாதம்மா. ஐயோ, நல்லதா சொல்லிருக்காரு. அப்ப நம்பலாம். சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. என்னை விட ஒன்னதான் ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் எங்களை பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? ஓ, அதுங்களா நீங்க தானா? எல்லாமே நானே பேசணுமா? நீயும் கொஞ்சம் பேச. பேசுங்க. ஏய், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்களும் உன் காலேஜ் தான். அப்படியா? வணக்கம் மேடம். சி, உட்காருங்க. ஏய், நீயும் அதே காலேஜ் தானே? இல்ல இல்ல, நானும் அதே காலேஜில் தான் படிச்சேன். அததான் சொல்றாரு இல்ல அங்கிள்? ஆமா, ரொம்ப வருஷம் முன்னாடி நானும் அதே காலேஜில் தான் படிச்சேன். இப்ப கரெக்டா? இப்ப நீ பிசினஸ் பண்ற? இல்ல இல்ல இல்லையா? ஆமா. என்ன விட மூணு வயசு பெரியவங்க, அதுதான் கல்யாணத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? ஜஸ்ட் 3 இயர்ஸ் பெரியவ. 3 இயர்ஸா? 36 மாசம் தானே. நீங்க என்ன பேசு, என்ன பேசுற? நீ எப்படி உன்னால உன்னை விட பெரிய பொண்ணு லவ் பண்ண முடியும்? உனக்கு தான் அறிவு இல்ல, அந்த பொண்ணுக்கும் அறிவு இல்ல. சொதப்பிட்டாங்க. என்ன அங்கிள், நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? நான் சொல்லி கொடுத்தது தானே எல்லாமே. நான் எங்க சொல்லி கொடுத்தேன்? அவனே லவ் பண்ணி நான் அவனை போய் காபி சாப்பிட்டு வந்துட்டுமா? வேண்டாம், நான் கரெக்டான டைம்க்கு கொண்டு வந்துட்டேன். முடியும். Very sorry uncle. பரவால. இந்த மாதிரி லவ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். சரி, கொஞ்சம் வெல்ல போனும். நாங்க கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. போலாம். எதுக்கு டென்ஷன் ஆ? போலாம்னு சொல்றேன்ல. சரி. பை சுஜி. பை அங்கிள். சரிமா. பை ஆண்டி. வரேன்.
அது வரேன்.